முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த ஊரில் இருக்கிற எல்லா நிலங்களுமே இந்த ஜமீன்தாருக்கு சொந்தமாக இருந்துச்சு. இவர் அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே நிலத்தை வந்து பிரித்து கொடுத்துருந்தார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா மக்களுமே இந்த ஜமீன்தாருக்கு அவங்க விளைவிச்ச எல்லா பொருட்கள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு கொடுப்பாங்க. அரிசி, பருப்பு, காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையுமே அவங்க விளைவிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதமாக இருக்கிறத ஜமீன்தார்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. எல்லா மக்களுமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஜமீன்தாருமே ஒரு நல்ல மனிதராக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். ஒரு சமயம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதர் ஒரு பெரிய பையோட இவரை வந்து சந்திக்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற கணக்கு பிள்ளை, என்னப்பா யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர் வந்து, ஐயா நான் இந்த கிராமத்தில் தான் குடியிருக்கிறேன், இன்னைக்கு நான் வேட்டைக்கு போனேன், வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பெரிய மானை வந்து நான் வேட்டையாடிட்டேன், இப்போ அதில் உங்களுக்கு பங்கு கொடுக்கணும்ல, அதனால தான் அந்த மானில் இருக்கிற பாதி கறியை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பை நிறைய மாமிச துண்டுகளை அந்த ஜமீன்தாருக்கு கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வழக்கம் அங்கே இருந்ததே கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் வேட்டைக்கு போவாங்க, வேட்டையாடிட்டு வருவாங்க, ஆனால் எந்த ஒரு மாமிசத்தையுமே ஜமீன்தாருக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ முதல் முறையாக ஒரு மனிதர் இதை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது இந்த ஜமீன்தாருக்கு கொஞ்சமாக ஆசை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு நாளுமே யாரெல்லாம் வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு பிள்ளையை கேட்டு வர சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நாளுமே யார் போகிறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த வேட்டைக்கு போன மனிதர் அடுத்த நாள் கண்டிப்பாக அவங்க வேட்டையாடின அந்த மாமிசத்தில் பாதியை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சட்டமே போட்டுட்டாரு. இப்போ என்னென்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருத்தர் கண்டிப்பாக வேட்டைக்கு போகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டுட்டாங்க. ஒரு டைம் டேபிள் மாதிரியே போட்டுட்டாரு. இன்னைக்கு இந்த வீட்டிலேருந்து இந்த மனிதர் வேட்டைக்கு போகணும், நாளைக்கு இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு மனிதர் வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிளை ரெடி பண்ணி அங்கே கிராம மக்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு. இப்போ யாராவது வேட்டைக்கு போயிட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 10 சவுக்கடிகள் கொடுப்பாரு. இந்த தண்டனைக்கு பயந்துக்கிட்டு எப்படியாவது மக்கள் ஏதாவது ஒரு பொருளை, முயலாகட்டும் இல்லை மானாகட்டும் இல்லை காட்டுப்பன்றி ஆகட்டும், இப்படி ஏதாவது ஒரு மாமிசத்தை கண்டிப்பாக ஜமீன்தாருக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஊர்லேயே இன்னொரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு ஜமீன்தார் கூட அந்தளவுக்கு நெருக்கம் கிடையாது. அவரோட வீட்டில் அவர் மட்டும்தான், அவருக்கு வேறு யாருமே இல்லை. அவருமே ஒரு சின்ன இடம் வச்சுருந்தார், அதில் விவசாயம் பண்ணி தான் பழச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் தினமுமே வேட்டைக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தார். இப்போது இந்த மனிதரோட முறை வருது. இவர் வேட்டைக்கு போக வேண்டிய அந்த நேரம் வந்துடுச்சு. இவருமே வேட்டைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே ஒரு பெரிய மலையாட வேட்டையாடுறாரு. இப்போ என்னென்னா இவருக்கு அந்த ஜமீன்தாருக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. கஷ்டப்பட்டு வேட்டையாடுறோம், இந்த கல்லுலையும் முள்ளுலையும் நம்ம அலைஞ்சி திரிஞ்சு வேட்டையாடி அதில் பாதி மாமிசத்தை எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் அந்த காட்டிலேயே இரவு முழுவதுமே தங்கிடுறாரு. அந்த ஆட்டை அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுறாரு. இப்போ ஜமீன்தாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. எங்கே போயிட்டார் அந்த மனிதர், இன்னைக்கு அவருடைய முறையாச்சே, ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பள்ளியை கூப்பிட்டு தத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. காலையில் அந்த மனிதர் ரொம்ப பொறுமையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வந்தவர் நேராக ஜமீன்தாரை மீட் பண்ண போயிட்டாரு. இப்போ ஜமீன்தார் ரொம்ப கோபமாக, அந்த சவுக்கு எடுத்துகிட்டு வாங்க, இவர் வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிறாரு, இவர் கண்டிப்பாக 10 சவுக்கடிகள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பிள்ளைகிட்ட சவுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. உடனே அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்குங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐயா அது ஒன்றும் இல்லை, நேற்று காலையிலேயே நான் வந்து வேட்டைக்கு போயிட்டேன், உங்களுக்காக நிறைய வேட்டையாடலான்னு சொல்லிட்டு அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் ஒரு முயல் ஒன்று பார்த்தேன், அந்த முயலை வேட்டையாடுறதுக்காக வேகமாக துரத்தி போய்கிட்டே இருந்தேன். அந்த சமயம் அந்த முயல் வந்து ஒரு பெரிய புதருக்குள்ளே போயிடுச்சு. அது எங்கே போயிடுச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை மேலே ஏறி பார்த்தேன். அங்கே நான் பார்த்த காட்சி ரொம்ப பயமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்னென்னா அந்த புதருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தேவதை ஒன்று நின்றுகிட்டு இருந்துச்சு. நான் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். அப்புறம் இறங்கி வந்து அந்த தேவதைகிட்ட பேச ஆரம்பித்தேன். அந்த தேவதை என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிராமத்தையே பாதுகாக்கிற பாதுகாவலர் அந்த ஜமீன்தார், அவருக்கு போயிட்டு இந்த சின்ன முயலை போய் போறியா,
அங்கே பெரிசா ஒரு ஆடு தெரியுது பாரு, அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த தேவதை ஒரு ஆட்டை காட்டி அதை பிடிச்சிட்டு போக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே ஜமீன்தாருக்கு இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையாப்பா, அப்போ ஆடு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுதாங்க ஐயா, அந்த தேவதை சொன்ன மாதிரி அந்த ஆட்டை துரத்திக்கிட்டு வேகமாக போனேன், நான் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டேன், திரும்ப வர்றதுக்கு வழியும் தெரியல, அந்த ஆட்டையும் பிடிக்க முடியல, இப்போ கஷ்டப்பட்டு அந்த இரவு ஃபுல்லாக அங்கேயே தங்கிட்டு காலையில் வழி தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வெளியில் வந்தேன். வந்த உடனே முதல் வேலையா அந்த தேவதை சொன்னதை உங்ககிட்ட வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஜமீன்தாருக்கு இந்த மனிதர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. சரிப்பா, நீ உங்கள் வீட்டிலாம் தங்க வேண்டாம், இங்கேயே தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்லேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துட்றாரு. ஏன்னா இந்த மனிதர் தான் இவருக்கும் அந்த தேவதைக்கும் இடையில ஒரு மெசஞ்சர் மாதிரி இருக்கிறாரு. ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் இந்த மனிதர் காட்டுக்குள்ளே போனதாகவும் அங்கே அந்த தேவதையை பார்த்ததாகவும் இன்னொரு கதையை சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையுமே அந்த தேவதை தான் பார்த்துக்காத்துக்கிட்டு இருக்காங்களாம், இதுக்கு மேலே இந்த கிராமத்துல இருந்து யாருமே அந்த காட்டு பக்கம் வரக்கூடாது, வந்து வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால இதுக்கப்புறம் இந்த கிராமத்திலிருந்து யாருமே வேட்டையாட போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார்கிட்ட மட்டும் இந்த மனிதர் சொல்கிறாரு. அதையும் நம்பிக்கிட்டு ஜமீன்தார், சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பங்குமே வராது, நம்ம வேணுங்கிற மாமிசத்தை வீட்டில் இருக்கிற விலங்குகளை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகிடுறாரு. ஆனால் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வேட்டையாடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரியாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர் அந்த ஜமீன்தார் கூடயே இருந்துக்கிட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு சில மாதங்கள் கழித்து அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சு நல்லா செழிப்பாக இருந்த ஒரு ஊர் இப்போ திடீர்னு மழையே பெய்யலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மழை பெஞ்சு, அங்கே இருக்கிற பயிர்கள்லாம் இறந்து போயிடுச்சு, மக்கள் ரொம்ப பசி பட்டினியினால ரொம்ப வாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஜமீன்தார் வீட்டில் மட்டும் நிறைய நூற்றுக்கணக்கான மூட்டைகள் அரிசியும் பருப்பும் சேகரித்து வச்சுருந்தாரு. இப்போ இவர் அந்த கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு, முதல் வேலையாக நம்மளுடைய குடோனில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே ஒரு பெரிய பூட்டு போட்டு பூட்டி வைங்க, ஏன்னா அங்கே நாட்டில் நிறைய பஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கு, மக்களுக்கு இங்கே இருக்கிற பொருட்கள் தெரிஞ்சால் எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால ஒரு பெரிய பூட்டை போட்டு பூட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. இந்த விஷயம் அந்த மனிதருக்குமே தெரிய வருது. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அங்கங்கே சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு நிறைய காயங்களோட அந்த ஜமீன்தாரை பார்க்க வர்றாரு. ஜமீன்தார் பார்த்த உடனே பதறாரு, என்னப்பா ஏன் என்னாச்சு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா மறுபடியும் காட்டுக்கு போயிருந்தேன், அந்த தேவதை ரொம்ப கோபமாக இருக்காங்க, இங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பசியில் இருக்கும்போது நீங்கள் அந்த தானியங்களெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களாம், அதனால ரொம்ப கோபமாக இருக்காங்க, இப்போ மட்டும் நீங்கள் அந்த தானியங்களை கொடுக்கலைன்னா இந்த ஊரையே எரித்து சாம்பலாக்கிடுவாங்களாம் உங்களையும் உட்பட அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொன்னதாக ஒரு காரசாரமான ஒரு செய்தியை இந்த ஜமீன்தார்கிட்ட அந்த மனிதர் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே ஜமீன்தாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, இப்போ தேவதையோட கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாது, நம்ம ஊருமே எரிஞ்சு போயிடும், அதனால் முதல் வேலையாக அங்கே இருக்கிற எல்லா தானியங்களுமே எடுத்து தானம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடோனோட சாவியுமே கொடுத்துட்றாரு. இப்போ எல்லா மக்களுமே பசியிலிருந்து மீண்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர் அந்த ஜமீன்தார் கூடவே இருந்து அந்த கிராம மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை செஞ்சுக்கிட்டே வராரு. இது போலதாங்க, இந்த கதையில் வர்றது போலதாங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளை ஆள்றது இந்த அரசியல்வாதிகள் தான், ஆனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு நிறைய ஆலோசனைகள் அரசு அதிகாரிகள் கிட்ட தான் போகுது. எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தால் கூட அவருக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு 4-5 அரசு அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ அந்த அரசு அதிகாரிகள்லாம் சரியாக செயல்பட்டால் கண்டிப்பாக எல்லா அரசியல்வாதிகளையுமே நல்ல விதமாக மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி நம்மளால் மாற்ற முடியும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.